ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு பாருங்க আফட்டர் a லாங் பீரியட் ஆஃப் டைம் நாங்க வந்து ஒரு மேரேஜ்க்கு போறோம் எங்க அப்படிን பாத்தீங்கன்னா ஆரணி ஆரணி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆரணி பட்டுக்கெல்லாம் ஃபேமஸ் சோ அங்க தான் போக போறோம் மேராஜ் உடைய மாமா பொண்ணுக்கு மேரேஜ் அதனால அங்க போயிட்டு இருக்கோம் நாளைக்கு மார்னிங் மேரேஜ் இப்போதான் கிளம்பணும் கொஞ்ச நேரம் ஆச்சு சோ எப்படி ஒரு ट्रेडिशनल मुस्लिम मैरिज एप्टी नाड़को अप्टी इंगर थे नींगे पाक पोरींगे वांगे कुड़िये ट्रावल पन्नेंगा मेरा जोर हाई सुलूंगे अवर सीरियसा वट्टी वट्टी रुगारे बर सारा रुम्ब सीरियसा मोबाइल नोंडी तुरका पादिली अवर हेड्फोन माटी पाट केटे तुरकारे सो नाम पारंगे टाइम வந்து 9:00 ஆயிச்சு நாங்க கிளம்பனதே லேட் தான் சோ இப்போ வந்து டின்னருக்காக இறங்கி இருக்கோம் எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா முருகன் இட்லி கடையில இருக்கோம் காஞ்சிபுரம் தாண்டி இருக்கிற முருகன் இட்லி கடையில டின்னருக்காக சோ இப்போதான் டின்னர் ஆர்டர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வந்து கேக்கல ஆர்டர் எடுக்கல யாரும் எப்படி இருக்க பாருங்க சாரா சைனீஸ் பட்ல ஹாய் சொல்லுமா ஹாய் அம்மா வந்து ஒரே ஹாப்பியா இருக்காங்க ஏன்னா அவங்க மாமியார் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் தென் அவங்க அம்மா வீட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து நாளைக்கு மேரேஜ்ல வர போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள வந்து எங்க மாமனார் வீட்டு சைடு பொண்ணு வந்து எங்க மாமியார் வீட்டு சைடு அதனால அவங்க செம்ம ஹாப்பியா இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இட்லி முருகன் இட்லி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இட்லி சொல்லிருப்போம் இட்லி சாம்பார் இங்க பாருங்க ஒரு நாலு வகை சட்னி சாம்பார் பொடி ஆமா 1 2 3 4 வகை சட்னி ஒரு சாம்பார் ஒரு பொடி வித் இட்லி யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் பசியோட இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் இட்லியோட ஸ்பெஷல் ஆனியன் ஊத்தாப்பம் ஸோ நாங்கள் மூணு பேரும் நான் அம்மா இவர் மூணு பேர் இது வாங்கிட்டோம் பசங்க ஹீரோஸ் சாரா கட்டே ஹீரோஸ் கட்டே முக்கியமாக நான் இது தான் உங்களுக்கு சொல்லணும் இந்த விலாக்லேயே ரொம்ப ஸ்பெஷல் சீனே இது தான் காரில் வந்து வடையில கூட கலர் வேற மாதிரி இருக்குதுன்னு அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அந்த வடை கலர் பாருங்க அப்படி இருக்கணுமா அவங்களுக்கு இருக்கு சாப்பிட்டோம் இந்த மறுபடியும் ஜேர்னி கண்டினியூ பண்ண சாப்பிட்டுட்டு டயர்டா இருக்கு இட்லி பொடியும் தோசை பொடி தோசை மேலே ஊத்துற ஒரு பொடி இட்லி பொடி அப்புறமா இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு பொடி இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இங்கே பாருங்க சாரா என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க இனம் இனத்தோட தான் சேரும் பாருங்க அவளுக்கு பிடிச்சது டாக் தான் ஸோ ஆல்ரெடி ஐ அது பயந்து விடுது ஆல்ரெடி வந்து வீட்டில் கேட்டு ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது ஆனால் டாக் வாங்கணும்னு ரொம்ப ரகலை பண்ணிகிட்ருக்கா பட் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால எங்களால் வாங்க முடில என்னடா ஹாய் சாப்பிட்டியாடா உன் பேர் என்னடா உன் பேர் என்னடா அலெக்ஸ் பாண்டியன் அலெக்ஸ் பாண்டியனா அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டா அதுக்கு பேர் அலெக்ஸ் பாண்டியனா சரி ஓகே நாங்க கிளம்பிட்டோம் அலெக்ஸ் பாண்டியன் பை சொல்லுங்க நாங்க போயிட்டு உங்களுக்கு அலெக்ஸ் பாண்டியனுக்கு பை பை அலெக்ஸ் பாண்டியன் பை பை இருங்க சாரா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்பலாம் சொல்லுங்க சரி ஓகே அது ரெட் பிடி சீட் பெல்ட் போடுங்க எல்லாம் நான் போட்டாச்சு பாட்டிக்கு நான் போட்டாச்சு ரையா அவளுக்கு கேக்காது
பையா சீட் பெல்ட் நெட் ஃபோன் போட்டுட்டான் ஐ அம் பேக் டு மை வர்க் லிசனிங் சாங்ஸ் தூங்க போறேன்னு சொல்லு நல்லா சாப்பிட்டு தூங்க போறா பேக் டு மை வர்க் अदर देन தட் வாட் வர்க் யூ ஹேவ் லிசனிங் அவ்ளோதான் இது மட்டும் தான் பண்ற நீ சோ இப்போ பாருங்க நம்ம ஆரணி ரோட்ல போயிட்டு இருக்கோம் மேராஜோட சொந்த ஊர் வந்து போடூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சோ இப்போ வந்து நாங்க ஆரணி வழியா போடூர் போயிட்டு இருக்கோம் நைட் பாத்தீங்கன்னா இப்போ 10:42 டைம் ரோடெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோட் எப்பவுமே அழகா இருக்கும் ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும் அது நைட் டிராவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரோட் மேராஸ் தெரியுது பாருங்க இருட்டல தெரியுது பாருங்க ஒரு பேய் உட்கார்ந்திருக்கு பாருங்க எப்படி சொல்லிச்சு பயமா இருக்குல இருட்டல வந்தேனே இந்த பேய் வந்துருங்க அங்க பாருங்க எப்படி உட்கார்ந்திருக்குனே அம்மா பக்கத்துல இங்க பாருங்க எத்தனை ரைஸ் மில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சோ இங்க ஆரணி ஃபுல்லா ரைஸ் வெரைட்டி ஆஃப் ரைசஸ் வந்து ஃபேமஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் மில் தான் இருக்கும் டே டைம்ல வந்திருந்தா கொஞ்சம் நல்லா காட்டி இருந்திருக்கலாம் உங்களுக்கு இந்த ரைஸ் மில்ஸ் பத்தியெல்லாம் நாளைக்கு வேணா ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி எவ்வளவு ரைஸ் மில்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு பாருங்க நாங்க காடு மலை எல்லாம் கடந்து மேராஜோட ஊருக்கு வந்துட்டோம் எங்கயோ இங்க ரோட் بلاக் பண்ணிருக்காங்க சோ அதனால அந்த ரோட் بلاக் எல்லாம் தாண்டி போலூருக்குள்ள என்ட்ர ஆகுறோம் ये वो बोर्डर का अकबर बिरयानी பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் நம்மள வெல்கம் பண்றதே அக்பர் பிரியாணி தான் இது ஒரு கல்யாண மண்டபம் இதோட ஃபேமஸ் கல்யாண மண்டபம் போலூர்ல இப்போ இந்த பிரிட்ஜ் வர்க் நடக்கறனால கொஞ்சம் ரோட் எல்லாம் வந்து வேற டைரக்ஷன்ல என்ன சொல்லணும் டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டேக் டைவர்ஷன் கரெக்ட்டா ஆமா டேக் டைவர்ஷன் This is called church, Polur Church. So, எங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி போலூர் வரது அப்படினாலே பயங்கர ஜாலியா இருக்கும் உடனே எல்லாரும் ஹாப்பியா கிளம்பிடுவோம் ஒன் டே டூ டே ட்ரிப் தான் எங்களுக்கு டைம் இருக்கும் ஆனால் எப்போ டைம் கிடைச்சாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம் எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் எப்படா கூப்பிடுவாங்க நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் ஏன்னா ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வர்றது இது இருங்க வழி இல்லையா மேராஜ் வழி தேடுறது யாரையும் கேளுங்க யாரோ வராங்க கேட்டு பார்க்கலாம் கேளுங்க இந்த பக்கம் போலாமா சரி அவங்க ஊருங்கிறதுனால கொஞ்சம் தைரியமா அவரை நம்பி போலாம் நம்ம டேக் டைவர்ஷன் சாரா பாருங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கம் வருது அவளுக்கு தாலுகா ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க போலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கும் ஆனா தண்ணியே இருக்காது இப்ப மழை மழை நல்லா தண்ணி வந்திருக்கு போல இந்த பாருங்க நான் காலையில காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் இப்ப இருட்டுல ஒண்ணுமே தெரியல நாங்க இப்போ இவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு வந்து விட்டோம் கொஞ்சம் முன்னாடி போ மறந்துடுறாரு அப்பப்ப வந்துட்டு இங்கதாங்க இந்த வீடு தாங்க நிறுத்துங்க இருட்டுல வீடு கூட இருக்கு தெரியுது டைம் பாருங்க டைம் 11:26 ஆச்சு இதுதான் இதுதான் அண்ணா வீடு அழக பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்களே நாங்க இருட்டுல ஒண்ணுமே தெரியல ஏங்க திட்டுறீங்க நம்ம இங்க வந்து இங்க வா சார் திரும்பி நின்னா லைட் நிக்கிறோம் நான் இப்படி நிக்கிறோம் ஐ லைட் எஸ் லைட் போட்டாங்க வீட்ல இங்க தான் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்போ
நாங்க பாருங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க மெஹந்தி வைக்கறாங்க சாரா எல்லாம் வந்து இப்ப மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டா வாவ் வாவ் பாருங்க மேராஜ் ஹாய் சொல்லுங்க இவரதான் மேராஜோட அண்ணா வணக்கம் சொல்லுங்க சலாம் சட்டாரு இவர் வந்து அண்ணாவோட பையன் இவன் வந்து ஏன் பையன் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் இவங்க வந்து தெரியும் உங்களுக்கு அம்மா தெரியும் அம்மா தெரியும் உங்களுக்கு இவங்க வந்து எங்க ஓரகத்தி ஓரகத்தி கத்தி கத்தி பேசுவாங்க இது பாருங்க இதெல்லாம் குட்டிஸ் எல்லாம் வந்து மெஹந்தி வைக்க உட்கார்ந்துட்டாங்க நாளைக்கு மேரேஜுக்கு போறதுக்காக நாளைக்கு காலையில வந்து நாங்க கம்ப்ளீட்டா ஒரு vlog எடுத்து உங்களுக்கு இந்த மேரேஜ் ட்ரெடிஷனலா ஒரு முஸ்லிம் மேரேஜ் எப்படி நடக்குங்கறத உங்களுக்கு காட்ட போறேன் ஓகே சோ டில் தென் வாட்ச் ஐயோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஓடி வந்துச்சுங்க பாருங்க ஹாய் போலே ஜல்தியா ஜல்தியா அவ செம்மைய வாய் பேசுவா ஆனா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால அப்படியே பயந்துட்டு ஓடிட்டா So till then, good night. நாளைக்கு காலையில பார்க்கலாம். ஆமா, எங்க மாமியார் என்ன சொல்றாங்கன்னா அவங்க போலூர் மலை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்றாங்க. அதனால மறக்காம நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மாடி மேல போய் போலூர் மலையை வந்து நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சின்ன வயசுல வந்து போயிருக்காங்க. இவன் என்ன சொல்றா போலூர் மலை ஏறணும்னு சொல்றா. அது வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. ஆனா நானும் வந்து இவ்வளவு நாள்ல ஒரு வாட்டி கூட ஏறினதுல ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் முடியாம இறங்கி வந்துட்டோம். ரொம்ப ஹைட்டா இருக்கும் அது. சோ நாளைக்கு அந்த மலைய நான் காட்டுறேன் உங்களுக்கு. வரா பாருங்க, வரா பாருங்க. இவதான் இவதான் புடிங்க புடிங்க. குட் மார்னிங். சோ நாம வந்து இன்னைக்கு செடி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அண்ணா வீட்டுல. நம்ம அதான் பார்க்க போறோம். செடிய பார்த்தோட இன்னைக்கு நல்ல செம்ம தூக்கம் சில்லுன்னு இருக்கு கிளைமேட். சோ தூங்கி எழுந்திரிச்சாச்சு. சாரா பாருங்க மெஹந்தி வச்சிருக்கா. இங்க பாருங்க, இங்க வந்து அண்ணி வீட்டுல வெத்தலை கொடி வச்சிருக்காங்க. இது பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கருப்பு வெத்தலை, அதுலயே சின்ன சைஸ். இது பாத்தீங்கன்னா அதே கருப்பு வெத்தலை பெரிய சைஸ். எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இன்னும் மேல எல்லாம் செடி வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்த்து பாருங்க. செடி எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய. மணி பிளான்ட் பாருங்க. இங்க எல்லாம் கொஞ்சம் செடி இருக்கு. அதெல்லாம் குரோட்டன்ஸ். சோ மேல பாருங்க, மொட்டை மாடியில செடி வச்சிருக்காங்க. நம்ம இப்பதான் போறோம் பார்க்க. இங்க பாருங்க, இது குரோட்டன்ஸ். அழகா இருக்குல்ல கலர் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லு. அங்க பாருங்க யார் நிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னு ஓடிட்டாங்க. தூக்கமே கலையில. வாவ், எவ்வளோ செடி இருக்கு பாருங்க. இங்க குரோட்டன்ஸ். மே மிளகாய் பாருங்கமா. இந்த வரமா மிளகாய். ஹே, அந்த காந்தாரி மிளகாய்க்கே குட்டி மிளகாய் ஏகா மில்லியா மைலே லக்கி 20 ரூபாய் கரப்ப ஏக் ஜாட் அப்ப ஓ பிஞ்சா சுகா கொடால ஆஜாங்க. இது வந்து இந்த காந்தாரி மிளகாய் சொல்லுவாங்க இல்ல, இது ரொம்ப காரமா இருக்கும். அப்படியே? ஆமா ஆமா, இது கேரளால மட்டும் தான் கிடைக்கும். வாவ், சூப்பர். நம்மளும் கூடிய சீக்கிரம் நம்ம கார்டன் டூர் பார்க்க போறோம். ரோஸ் சப்போட்டா இருக்கு இங்க. சூப்பர் சூப்பர். ஏ பி சப்போர்ட் ஆச்சு. ஏ கோசா ஏ ஹா ஹா ஓ பூரா சப்போர்ட் ஆச்சு. ஏ ஜன பூரா சப்போர்ட் ஆயி முளங்கி ஹ பஸ் அங்க ஏதோ ஏ கேப் ஏ சாமந்தி மா வேற சாமந்தி
பவி முள்ளங்கி கோசா முள்ளங்கி இதே இங்க இருக்கு பாருங்க இதுவா ஓ இது வந்து முள்ளங்கி செடியா என்னமா நம்ம துளுக்க சாமந்தி நம்மளும் வெச்சோம் இது வாங்கி இது பாருங்க கலர் பாருங்க அது வாங்கிட்டு வந்தோமா பீன் தல அது அத பீன் தல நான் சுக்க ஹைசவா ஆ ஆ இந்த சுக்க ஹைசந்த பீன் தல பர்பா தக்கு பர்பா யா இது பர் பர்பா யா இது பத்து பத்து அப்ப ட்ராக பேர் நான் ஜாக நீ ஹே ஏ புல் கட்டி தா இந்த துளுக்க சாமந்தியோட விதை இத எடுத்துட்டு போய் நம்ம வீட்ல போடலாம் அது மாதிரி வெத்தலை கொடிக்கு நான் வாங்கி வெச்சிட்டேன் அன்னிட்ட ஆமா ஜினிலியா பூன்னு சொல்லுவோம் அதே ஜிகிலியா ஜினிலியா ஜினிலியா ஜிகிலியா இல்ல ஜினிலியா தரா எனக்கு ராடிஷ் யாரும் உட்காந்துருக்காங்க ஹலோ மியாம் டாய் டாய் ये ये भी ये क्रोटन्स ये भाजी भाजी है ओके तुलसी तुलसी दो तुलसी ये मगरा है सभी मगरा मगरा का झाड़ी ये जाम तथा बड़ा जाम हुआ मस्त ओ இது பாருங்க இது மாதிரி பெயிண்ட் பக்கெட்ல தான் அண்ணி வச்சிருக்காங்க நல்லா இந்த கொய்யா எல்லாம் வந்து பெருசு பெருசா வந்ததான் இப்போ வந்து பூ எதுவும் இல்ல அது மாதிரி பாருங்க வாழை சாராக்கு பயமா இருக்கு மூணு பூனை வச்சிருக்கா ஆனா இந்த பூனை பார்த்து பயப்படுறா நான் பயப்படா நெயில்ஸ் இருக்கு திரும்ப ஐ பத் 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 அவனுக்கு நெயில்ஸ் இருக்கு குதிக்கிறான் சிம்பா கிப்பல்ல யாக்கோ ஆரஞ்சு இந்த நல்லிக்கா ஆரஞ்சு ஆமா ஏபி சப்போர்ட் ஆச்சு ஏபி சப்போர்ட் ஆச்சு ஆரஞ்சு மெந்திகாய் மெந்திகாய் ஏ பர்ஸ் கல்லி ஸ்டோல் பாஜி ஸ்டடி வா எங்க அண்ணிக்கு வந்து உருது தான் தெரியும் தமிழ்ல ததகா பதகான் பேசுவாங்க அதனால நீங்க வந்து எதுவும் நினைச்சுக்காதீங்க அவங்க வந்து ஒவ்வொரு செடியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க மேராஜ் பாருங்க மேராஜ் குட் மார்னிங் சொல்லுங்க பாட்டி வந்து கிளம்பிட்டாங்க ஊர் சுத்துறாங்க அவங்க சொந்த ஊர் அவங்க படிச்ச ஸ்கூலு வளர்ந்த ஸ்கூலு அவங்க வீடு மாமியார் சாரி அவங்க மாமியார் ஏரியா அவங்க ஏரியா இது எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப காலையில போய் எல்லாத்தையும் பாத்துட்டு வராங்களாம் போயிட்டு வரட்டும் குழந்தையிலிருந்தே ஆசை ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்னோட ஃபேவரட் செடி நித்தியமல்லி ராமபானம் சொல்லுவோம்ல அந்த செடி ரொம்ப சூப்பரா பூத்திருக்கு இது இது வந்து பசலை கொடி எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு அவங்க ஊர் மலையை காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அங்கே பாருங்க இதுதான் வந்து பெருமாள் மலை பின்னாடி தெரியுதா பாருங்க இதுதான் வந்து கோலூரோட பெருமாள் மலை சூப்பராக இருக்கும் வரேன் வரேன் இது பாருங்க பெருமாள் சிம்பிள் போட்டுருக்கு பாருங்க ஸோ இதுக்கு அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த மலைக்கு அந்த பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எவ்வளவோ வாட்டி நான் ட்ரை பண்ணி ஏற முடியல கோயில் தெரியுதா உங்களுக்கு அங்கே பாருங்கள் மேலே கோயில் தெரியுது பாருங்கள் ஸோ ஒரு பெருமாள் கோயில் இருக்காங்க மேராஜோட சொந்த ஊர் மேராஜோட ஸ்கூலெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு மேராஜ் உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் ஏங்க உங்க ஊரை பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி வைரத்தை கொண்டு ஊரு
எந்த மாதிரி வைரத்தை? இந்த மாதிரி ஒரு வைரத்தை, இந்த மாதிரி ஒரு தங்கத்தை. அடடடடடா. இங்க பாருங்க கிரேப்ஸ், ஆப்பிள். இது வந்து சீதாப்பழம். ராம் சீதா. மறுபடியும் இதெல்லாம் நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போது வளர்த்தது. ஆசையா இருக்குது பாக்கிறதுக்கு. வெங்காய தோல் எடுத்துட்டு மூணு பேரும் விளையாடுறாங்க. இங்க பாருங்க இவங்களை, இவங்க தான் வந்து நியூ ப்ராடக்ட் எங்க வீட்டுல. நியூ ஆமா, புது ப்ராடக்ட். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. சிக்கு சிக்கு. Good morning, Sufyan. Good morning. Salam bolo, salam bolo. Salam bolo, beta. Kya dekho? Hello. Nangala ready aayachu. Ippa paarenga breakfast ka ukkandirukom. Sara saaptittu iruka. Sara ready aayita. So ippa ennellam breakfast anni pannirukanga nu kaatra ungalku. Adukku mun ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நடேஷ் ஹாய் சொல்லு. இவன் வந்து எங்கள் மாமியாருடைய வளர்ப்பு பையன். இவன் சின்ன வயசுலேருந்து அவங்க கூட தான் வளர்ந்தான். நல்லா பாருங்கள், சாப்பிட உட்காந்துட்டாங்க. எங்கள் அண்ணியோட ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கன் மெக்ரூனி, அப்புறம் சாரா ஸ்வீட்டு, இடியாப்பம், பூரி. இங்கே பாருங்க பூரி, அப்புறம் ஈரல் குழம்பு, கிரேவி. இவங்களை நான் காட்டவே இல்லை. ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் போலோ, சலாம் போல. சலாம் போல. ஸோ இப்போ நாங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சும்மா லைட்டாக, ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் போய் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட் பிரேக்ஃபாஸ்ட் தான். சிக்கன் மெக்ரோனி, பூரி வித் ஈரல் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வித் இடியாப்பம். ஓகேங்களா? ரெடி ஆயிட்டோம் பாருங்க. மேரேஜுக்கு 5 கிலோ ட்ரெஸ் எனக்கு மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலாக மேரேஜ் போகும்போது இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியும். அதனால தான் சாரா இல்லைன்னா எப்போ பாரு சாரா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெறும் டிஷர்ட் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பா. அதனால இன்னைக்கு கம்பல்சரி இதை போடணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட 5 கிலோஸ் இருக்கும்போது அவள் வெயிட்டுக்கு சமாளிக்கலாம். ஸோ மேராஜு ரெடி ஆகிட்டாரு. இவர் தான் எங்கள் ஆஸ்தான ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர். ஓகே, வில் மீட் தேர். எல்லாரும் பாய் சொல்றாங்க. பாய் 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 நீங்க பாய். ஸோ நாங்கள் கிளம்பியாச்சு. இது பாருங்க, இந்த தெப்ப குளத்துல தண்ணியே இருக்காது எப்பவுமே. பட் இங்க வந்து கொஞ்சம் நல்லா மழை வந்ததுனால நிறைய தண்ணி வளர்ந்துட்டு போலூர் தண்ணி டேங்க் காட்டணும் அம்மாக்கு. இதெல்லாம் காட்ட சொல்றாங்க. எங்க ஊர்ல தண்ணி டேங்க் பாருங்க. இது வந்து பஞ்சாயத்து போர்ட் ஆபீஸ் ஸ்டேஷன். போலூர் போலீஸ் ஸ்டேஷன், தாலுகா ஆபீஸ். இது தாலுகா ஆபீஸ். எங்க அண்ணி எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. இது தாலுகா போலூர் தண்ணி. கோரட் இருந்துச்சு, இது அங்க போயிடுச்சிருப்பாங்க. இதுதான் சீனாவோட பாட்டி வீடு, கஸ்தூரி வீடு. அவங்க எல்லாம் இப்ப இல்ல. இந்த எண்ட்ல வந்து ஆக்ட்ரஸ் கஸ்தூரியோட வீடு இருக்கும். எங்கன்னு தெரியல. இது வந்து போலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இதுதான் மேராஜோட ஸ்கூல். அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி பவளவிழா. சோ இந்த ஸ்கூலோட ரெனோவேஷனுக்கு எல்லாம் இவங்க அலுமினியஸ் தான் பண்றாங்க. மேராஜ் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பில்லர் வந்து எல்லாம் இவங்களோட அலுமினியஸ் கட்டினதான். நினைவு தூண்.
எங்க ஸ்கூல் பாரு செவரே காணோம் உங்க ஸ்கூல்ங்கறீங்க ரெடி பண்றாங்க பா கட்டிட்டு இருக்காங்க ஓ இதுதான் வந்து கஸ்தூரி வீடா ஆக்ட்ரஸ் கஸ்தூரி வீடு பரி காபாயிருபா இது பாருங்க இது ஒரு ஃபேமஸ் ஆஞ்சனேயர் எவ்வளவு பேர்ஸ் இருக்கு பாருங்க இந்த சிலை வந்து ரொம்ப அழகான சிலை நம்ம நைட் பார்த்தோம் இல்லீங்களா எப்படி இருந்தது பாருங்க நைட் இப்போ மார்னிங் எப்படி இருக்கு பாருங்க பச்சை பசேல் இருக்கு பாருங்க இதுக்கு தாங்க ஊருக்கு எல்லாம் வரணும்னு சொல்றது எவ்வளவு கிரீனிஷா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நாங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம்